வணக்கம். க்ரீன் டெக் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழமையான டாக்குமெண்ட்ஸை வந்து ஸ்கேன் பண்ண இமேஜை வந்து எப்படி நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட சிஸ்டத்தில் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பழமையான டாக்குமெண்ட் அல்லது ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிற இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஒரு மூணு சாம்பிள் வச்சுருக்கிறேன், அதை நான் என்னோடய ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இது ஸ்கேன் இமேஜ். பொதுவாக ஒரு ஒயிட் பேப்பரில் எடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். மடிப்பு இருக்கும், ஏதாவது நம்ம பேப்பரை மடித்து தான் வச்சுருப்போம், ஸோ அந்த மடிப்பு இருக்கும். இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட் இருக்கும். இதை நம்ம ரீப்ரிண்ட் பண்ணும்போது ஒரிஜினல் குவாலிட்டி கம்ப்ளீட்டாக மிஸ் ஆயிரும். ஏன் அப்படின்னா, இதில் வந்து லைட்டாக ஷேடோ அடிச்சிருக்குது. இந்த ஷேடோஸ் வந்து பிளாக் மிக்ஸ் ஆகி தான் ப்ரிண்ட் ஆகும். ஸோ இதை ரிமூவ் பண்ணி பழைய மாதிரியே நம்ம எப்படி கையில் வச்சுருக்குறோமோ, ஒயிட்டில் பிளாக் ப்ரிண்ட், அந்த மாதிரி நம்ம இதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது, இது வந்து ஒரு ப்ளூயிஷ் கலர் மாதிரி இருக்குது பேக்கில். இதை நம்ம ப்ரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கலர்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பிளாக் மிக்ஸ் பண்ணி தான் ப்ரிண்ட் ஆகும். ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒயிட்டில் கொண்டு வந்து எப்படி ப்ரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, இது ஒரு பழமையான டாக்குமெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. பழமையான டாக்குமெண்ட் எல்லாமே எல்லோயிஷ் கலரில் தான் இருக்கும். நம்ம இதை இப்போ ப்ரிண்ட் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு ஒரு 50% மறைஞ்சிரும், ஃபுல்லாகவே வந்து டார்க் ஷேடோடு வரும், ஒயிட்டில் ப்ரிண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எப்படி ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி ஒரு நொடியிலேயே நம்ம மாற்றி ஒயிட் அண்ட் பிளாக்கில் நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். அதாவது எல்லோயிஷன் கலர் இருக்கிற கலரை வந்து நம்ம எப்படி ஒயிட்டில் மாற்றிட்டு டெக்ஸ்ட்டை வந்து பிளாக்காக மாற்றி பர்ஃபெக்டாக இப்போ எடுத்த டாக்குமெண்ட் மாதிரி ப்ரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் மணியும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். ஒரு செகண்டில் மாற்றக்கூடிய ஒரு விஷயந்தான். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதன் மூலமாக ஏர்ன் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பும் இருக்குது. எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். வீடியோக்குள்ளுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளுக்கு போகலாம். இது ஒரு பழமையான டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ஜேயை ப்ரெஸ் பண்ணுங்கள், டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அகெயின் வந்து நம்ம ஒரு இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ண போகிறோம். லெவல்ஸ் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட இமேஜுக்கு மேலே இன்னொரு லேயர் ஓப்பன் ஆயிரும். இதில் மூணு கலர் சூஸிங் டிராப்பர் இருக்குது. ஸோ இதில் வந்து லாஸ்ட் இருக்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒயிட் பாயிண்டிங் சாம்பிள் இந்த இமேஜ் செட் டு ஒயிட் பாயிண்ட் அப்படின்ட்டு இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, எங்கெங்கே எல்லோயிஷ் இருக்குதோ அங்கங்கே லைட்டாக நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக் தான், பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிடுச்சு. நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதில் சின்னதாக பண்ணலாம். இப்படி பண்ணும்போது டார்க்னஸ் ஏறது உங்களுக்கு தெரியும். ஸோ லைட்னஸ் இருக்குது, டார்க்னஸ் இருக்குது, டெக்ஸ்ட் மட்டும் வந்துட்டு மற்றதெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் தான். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒயிட்டில் உங்களோட டெக்ஸ்ட் வந்துருச்சு. இதில் இன்னும் ஒரு பிரைட்னஸ் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் லேயரில் போயிட்டு கேவ்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதன் மூலமாகவும் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிரைட்னஸ் தேவை அப்படின்னா நீங்கள் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிற லேயரை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் நீங்கள் கூட்டவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் மூவ் பண்ணால் உங்களுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன அளவில் உங்களோட டாக்குமெண்ட்டை பொறுத்து உங்களோட மெஷர்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் தான் இருக்குது இந்த டெக்ஸ்ட்டு. இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம குரூப் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே குரூப் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், பிஃபோர் இப்போ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. இதே மெத்தடில் தான் நம்ம அடுத்தடுத்த விஷயத்தையும் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ அடுத்த கலர் ஆப்ஷனுக்கு போகலாம். இங்கேயும் வந்து கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, ஒரு டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம லேயரில் போயிட்டு லெவல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அகெயின் அதே மாதிரி ட்ராப்பர் எடுங்க, கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு இடத்துல கிளிக் பண்ணுறீங்க, டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரைட்னஸ் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். மற்றபடி நீங்கள் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் கிடையாது. நீங்கள் வச்சுருக்கிற டாக்குமெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ மறுபடியும் குரூப் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர்.
ஸோ அடுத்த ஆப்ஷன் இது எதுக்கு அப்படின்னா, இதில் ஒரு மடிப்பு மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதையும் ரிமூவ் பண்ணலாம். இதில் ஒரு கை சிம்பிள் இருக்குது. ஸோ இதையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ இதை எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்கள் அது ரொம்பவே ஈஸியாக பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி மடிப்பு அல்லது இந்த இடத்துல கிழிஞ்சிருக்குது அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸும் நம்ம ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படின்னு ட்ரை பண்ணலாம். ஸோ அகெயின் கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணுங்கள். டூப்ளிகேட் லேயர், மறுபடியும் லேயரில் போயிட்டு லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதே ஒயிட் ட்ராப்பரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கெல்லாம் ஒயிட் ஆகிட்டு இந்த நடுவில் இருக்கிற இந்த ஏரியா ஒயிட் ஆகலை. ஸோ இதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன டார்க்னஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மடிப்பு எதுவுமே இல்லாமல் இருக்குது. நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதன் மூலமாக நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டார்க்னஸ் தான் வேணும். ஸோ நம்ம கொஞ்சம் டார்க் ஏற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டார்க்னஸ் ஏற்றிட்டோம். இந்த கை சிம்பிள் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செலெக்ஷன் டூலை ப்ரெஸ் பண்ணி இதில் ஒரு ட்ரா பண்ணிக்கிங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிங்க. எடிட்டில் போயிட்டு கண்டென்ட் அவேர்னஸ் ஃபில் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆப்ஷனை பயன்படுத்திட்டு ஓகே அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கை மறைஞ்சிடும். ஸோ இதே மாதிரி தான் சைடில் எங்கேயாவது உங்களுக்கு கிழிஞ்சிருக்குது அந்த மாதிரினா இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒயிட் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா பெயிண்டை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு அகெயின் திரும்ப ஏதாவது பிரைட்னஸ் தேவை அப்படின்னா மறுபடியும் லேயரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை நீங்கள் போயிட்டு நீங்கள் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்து இன்னும் கிளாரிட்டியாக வந்துடும். ஸோ என்ன அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கிளாரிட்டி வந்துடும். எடிட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் கொடுத்துருங்க. ஸோ குரூப் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், பிஃபோர் நமக்கு தெரியும் இங்கே மடிப்பு இருக்குது, இங்கெல்லாம் ஒரு மடிப்பு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா எந்த வித மடிப்பும் இருக்காது. இதே மாதிரி நீங்கள் ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கறது மூலமாக ஏர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் கிளாரிட்டி பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம பண்ண போகிறோம். லெவல்ஸில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். என்ன கலராக இருந்தாலும் நீங்கள் கிளிக் பண்ணுற கலர் வந்து ஒயிட்டாக மாறிடும். டெக்ஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கையெழுத்து ப்ளூ எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ ஆனால் முத இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இதை பிரிண்ட் பண்ணும்போது பெர்ஃபெக்டாக பிரிண்ட் ஆகும். முதல்ல எப்படி இருந்ததோ, ஒரிஜினல் காப்பி எப்படி இருந்ததோ அதே மாதிரி பிரிண்ட் ஆகும். நம்ம இப்போ அதாவது ஸ்கேன் இமேஜை வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு இதுவுமே நம்ம ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ நான் கலரை வச்சு ரிமூவ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ரொம்பவே பழமையான ஒரு ஃபைல்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும். இதையும் நான் ரிமூவ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். பார்த்துட்டிங்க. இப்போ எப்படி ஏர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி வந்து ஃப்ரீலான்சர் சைட்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்கிற டெக்ஸ்டெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறத வந்து இவங்க இப்படி மாற்றிருக்கிறாங்க. இதுக்கு வந்து 390 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே வந்து ரீஸ்டோர் தான் பண்ணி கொடுக்குறாங்க. இவ்வளோ டார்க்னஸாக இருக்கிறத இப்போ நாங்கள் நம்ம எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 60 seconds அதாவது ஒரு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணக்கூடிய விஷயந்தான் இது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க சாம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே நான் சொல்லி கொடுத்த விஷயந்தான். ஸோ இது உள்ளுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு இமேஜ் பண்ணுறதுக்கு 390 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே ஈஸியான வேலை தான். அவங்க இந்த மாதிரி விஷயத்தில் தான் நல்லா சார்ஜ் பண்ணுறாங்க. ஃப்ரீலான்சர் சைட்டில் நிறையா இருக்குது. ஸோ எழுதிட்டு ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அதை நம்ம ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு. இந்த மாதிரி நிறைய ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க. இது பழமையான மேப்ஸ், அதாவது பில்டிங்களோட ஒரு சின்ன மேப்பெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து எல்லோயிஷ் கலரில் தான் இருக்கும். அதை நம்ம ரீஸ்டோர் பண்ணி கொடுக்குறதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ட்ரா பண்ண மாதிரி இருக்கும். இவங்க நிறையா பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த ஃப்ரீலான்சர் சைட் மூலமாக பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஃபைலை வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுக்குறது மூலமாக நல்லா ஏர்ன் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா இதுலேயே மூணு கேட்டகரி இருக்குது. மூணு கேட்டகரியில் ஃபஸ்ட் கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா 1-10% வந்து டேமேஜ் லெவல் பண்ணி கொடுக்குறாங்க. 1 image ஹை ரெசல்யூஷன் பண்ணி கொடுக்குறாங்க. 3 days டெலிவரி டைம் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 10-30% பண்ணி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 800 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 4 days கொடுக்குறாங்க. 1 image தான். ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா 30-75% டேமேஜ் ஆயிருந்துன்னா கிட்டத்தட்ட 1600 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா 1 நிமிட வேலை தான். ஆனால் உங்களுக்கு டேமேஜ் அதிகமாகிட்டு இருக்க ஒர்க் லோடு கொஞ்சம் கூடுதலாகிட்டு இருக்கும். ஏன்னா சைட்லாம் டேமேஜ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ டைம் ஆகும். ஆனாலும் நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேசிக் லெவல்லையோ இல்லை ஸ்டாண்டர்ட் லெவலையோ நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம். நல்ல வாய்ப்பான ஒரு ஜாப் தான்.
இந்த ஜாபை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீலான்சரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இந்த விஷயம் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.